இது பிக்பாஸ் ஷோலேருந்து. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூர்ணிமா பணப்பட்டி டாஸ்கில் 16 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் சிறப்பான வரவேற்பையும் கொடுத்துருக்கிறாங்க. அதுலேயும் தெருவில் வச்சு பூர்ணிமா போட்ட குத்தாட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் வைரலாகிட்டு வருது. வீட்டுக்கு வந்ததும் வெள்ளை புடவையில் நடுத்தருவில் வச்சு சில இளைஞர்களோட பூர்ணிமா குத்தாட்டம் போட்டிருக்கிறாங்க. அதே போல் பூர்ணிமாவோட பெற்றோர் அவங்களுக்கு ஒரு ஆள் உயர மாலை அணிவித்து ஆரத்தி எல்லாமே எடுத்து வரவேற்ற ஃபோட்டோக்கள் எல்லாமே இணையத்தில் வைரலாகிட்டு வர நிலையில் அது குறித்து இப்போ நெட்டிசன்கள் பார்த்திங்கன்னா பூர்ணிமாவை கலாய்ச்சிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஷோவில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் எல்லாருக்குமே அந்த ஷோலேருந்து வெளியே வந்ததுமே அவங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் அவங்கள வரவேற்கிறதுக்காகவே மேளதாளம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி மாலை மரியாதை எல்லாமே செஞ்சு பார்த்து ரசிகர்களை மிரட்டிட்டு வராங்க. ஸோ இதை பார்த்து பலருமே ஒவ்வொரு முறையும் திட்டி தீத்துட்டு வர்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இராணுவத்தில் மக்களுக்காக உயிரை பணைய வச்சு வேலை பார்த்தவங்க கூட வீட்டுக்கு வரும்போது அமைதியாக தான் வராங்க. ஆனால் 100 நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பெரிய சாதனை படைச்சது போல் எதுக்கு இந்த வீணான ஆடம்பரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பலருடைய கேள்வியாக தான் இருக்குது. ஆனாலுமே இப்போ நடக்கிற ஒரு சில சீசன்களில் தொடர்ச்சியாக பிக்பாஸ் வீட்டிலேருந்து வெளியே வர்ற போட்டியாளர்களுக்கு வரவேற்பு பலமாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16 லட்சம் பணப்பட்டியில் இருந்த பணத்தை தூக்கிக்கிட்டு வெளியே வந்த பூர்ணிமாவுக்கு அவங்களுடைய குடும்பத்தினர் ஏகபோக வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க. அதுவும் நடு ரோட்டில் வச்சு ஒரு ஆள் உயர மாலை போட்டு ஆரத்தி எடுத்து கூடவே சில நண்பர்களோட டான்ஸ் ஆடிட்டு வராங்க பூர்ணிமா. அப்போது ரோட்டில் போகிற பஸ்ஸு கூட இவங்களுக்காக ஒதுங்கி போகுது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் இப்போ வைரலாகிட்டு வருது. அதோட பூர்ணிமா தன்னுடைய குடும்பத்தோட எடுத்த ஃபோட்டோவும் இணையத்தில் வைரலாகிட்டு வருது. ஏற்கனவே பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பூர்ணிமாவோட அம்மா அப்பா வந்திருந்த நிலையில் இப்போது அவங்களுடைய தங்கையும் அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்கிறாங்க. இது இணையத்தில் வைரலாகிட்டு வருது. அதே நேரத்தில் பூர்ணிமா இந்த வாரத்தில் எப்படியும் அவங்க வெளியேற்றி விடுவோம் அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பணப்பெட்டியை தூக்கி இருக்கிறது இப்போ பலருடைய பாராட்டையுமே வந்துட்டு பெற்றுட்டு வருது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பணப்பெட்டி எடுக்கிறதுல கடைசி நேரத்தில் மாயான் பூர்ணிமாவுக்கு இடையில் ஒரு மறைமுக போட்டி நிலவியதையும் நம்மளால் எபிசோடில் வந்துட்டு பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பூர்ணிமா வந்துட்டு இப்போ வெளியேற பட்சத்தில் இனி மாயாவுக்கு பூர்ணிமாவினுடைய சப்போர்ட்டர்ஸும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக இனி வர நாட்களில் மாயாவுக்கு ஓட்டிங் வந்துட்டு கண்டிப்பாக இன்னும் அதிகமாகும். அண்ட் பூர்ணிமா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டீம் எல்லாமே எந்த அளவுக்கு பயங்கர பேசு பொருளாக இருக்குது. ஈவன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே பிஆர் டீம் பற்றி பிக்பாஸே வந்துட்டு பேச வச்சிட்டாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு டீல் தான். நீ பணத்தை எடுத்துகிட்டு போனால் நான் டைட்டிலுக்கு ட்ரை பண்ணுறேன், ஒருவேளை நான் பணத்தை எடுத்துகிட்டு போனால் நீ டைட்டிலுக்கு ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீலிங் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு பேரும் பேசியிருப்பாங்க. அதனால் இப்போது 16 லட்சம் பணத்தோட பூர்ணிமா வெளியேறி இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னும் அதிகமான பிஆர் வந்துட்டு செட் பண்ணி வச்சு மாயாவுக்கு அதிகமான சப்போர்ட் வந்துட்டு பூர்ணிமா பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக மாயா டைட்டில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.